அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இன்னைக்கு நம்ம கூட தி ஆல் நியூ டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 2023 BS6 OB2 வெர்ஷன் இருக்கு. இந்த 125 CC செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸ். அது ஏன் தெரியுமா? தெரிஞ்சு போகும், தெரிஞ்சு முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியும். அந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவிமாருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இரு, இன்னமும் மறந்து போடா கடிச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன். வண்டியோட டிசைனை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125 CC செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு டீசெண்டான லுக் இருக்கிற கூட ஸ்கூட்டர் இந்த ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லலாம். ஏன்னா வண்டியோட டிசைன் நம்மளுக்கு அந்த ஒரு டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 இருக்குது இல்லையா, அதோட ஒரு அப்கிரேடட் மாடலாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கிராஃபிக் டிசைன் கொடுத்து அப்படி இப்படின்னு பண்ணி இறக்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆக்டிவா 125 இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து பிட் அடிச்சு இறக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் எப்படி பண்ணால் என்ன, நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை பொறுத்தளவுக்கு நிச்சயமே நல்ல ஒரு டிசைன் தான் கடிச்சிரு. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் இந்த 125 CC செக்மெண்ட்லேயே ஒரு ஃபேமிலி ஓரியன்டான பெஸ்ட் ஸ்கூட்டர். நான் இதை ஏன் சொன்னா வச்சுங்களேன், அதுக்கு ஒரு ரெண்டு காரணம் இருக்கு. முதல் காரணம் இதோட இந்த ஒரு ஃபுட்போர்ட் சைஸ். இந்த செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு பெரிய ஃபுட்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்களால இங்கே நிறையவே பொருள் வச்சு கேரி பண்ண முடியும். அதுக்கடுத்து இதோட அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் 33 லிட்டர்ஸ், ரெண்டு ஹெல்மெட் அசால்ட்டாக வச்சு அது கூடயுமே இன்னும் நிறைய பொருள் வச்சுக்க முடியுன்றதுனால வண்டியோட அந்த ஒரு கேரிங் கெப்பாசிட்டி நிறையவே இருக்குன்றதுனால தான் இது இந்த 125 CC செக்மெண்ட்டில் ஃபேமிலி ஓரியன்டான ஒரு ஸ்கூட்டர்னு சொன்னேன். சரி, அப்போ இது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்கூட்டரா? அப்போ இதில் பவர் இருக்காது, பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, புல்லிங் இருக்காது, அப்போ வண்டியோட பவர் ஃபிகர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைப்பீங்க. பட் இது ஒரு டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 ஸ்கூட்டர்ன்றதுனால உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துலையும் பஞ்சமே இல்லை. இதோட வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இன்லெஸ் பண்ணிக்கிறது ஒரு 125 CC சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வண்டியோட பவர் ஃபிகர்ஸ்ன்னு பார்க்கும்போது இதில் நம்மளுக்கு ஒரு 8.4 BHP ஆஃப் பவர்ஸும் 10.5 Nm ஆஃப் டார்க்குமே ப்ரொடியூஸ் பண்ணுது. நமக்கு புறமா வச்சிங்களா, வண்டியில் டாப் ஸ்பீடு ஒரு 80 வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. பட் இது ஒரு 125ன்றதுனா அசால்ட்டாகவே ஒரு 90 வரைக்குமே போகுது. டாப் ஸ்பீடு விஷயத்தில் பெருசாக இல்லை, பெட்டானா ஸ்கூட்டர் தானே, இதுக்கு அந்த டாப் ஸ்பீடே போதும். பட் இருந்தாலும் மைலேஜை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கம்பெனியில் 50 km/L வரைக்கும் கிளம்பிடுறாங்க. நிச்சயமாகவே இந்த ஒரு 125 CC செக்மெண்ட்டில் இந்த வண்டியோட மைலேஜ் ஒரு 5-star கொடுக்கலான்னு வச்சுங்களேன். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர் செக்மெண்ட் பார்ப்போம். வண்டியோட ஃபீச்சர் செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எல்இடி லைட்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கடுத்து எல்இடி டிஆர்எல்ஸ்மே இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் அது கூட எப்படி இன்டிகேட்டராக இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கு பேக்கெலாம் அந்த ஹாலஜன் பல்ப்ஸ் தான். லைட்டிங் இஸ் வெரி வெல். ஆமாம், நைட்டில் இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க எல்இடியோட த்ரோ நல்லாவே சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இதில் நம்மளுக்கு இந்த ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு அனலாக், அதான் அந்த கொம்பு டைப்பில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு டிஜிட்டல் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களால் ஆவரேஜ் மைலேஜ், அதுக்கடுத்து அந்த ட்ரிப் மீட்ரு ஸ்பீடு, அது மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து அதுக்கு மேலே இந்த கலர் இண்டிகேஷன் மாதிரி, இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டானல் ஸ்டாப் சிஸ்டம், எக்கனாமிக்கல் அண்ட் பவர் மோட். ஆமாம், இது உங்களுக்கு நிச்சயமாக இந்த டிவிஎஸ் பைக் எடுக்கிறீங்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வச்சுங்களேன், மற்ற பைக்ஸில் விட இந்த டிவிஎஸ் பைக்கில் இந்த பவரு, அதுக்கடுத்து இந்த எக்கனாமிக்கல் மோடுன்னு ஒரு லைட் எரியும். இந்த ஒரு லைட் எரியதை வச்சு நீங்கள் நிச்சயமாக உங்களோட அந்த ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸை ஜட்ஜ் பண்ண முடியும். ஓ, பச்சை லைட் எரியுதா, அப்போ நம்ம ஒழுங்காக தான் ஓட்டுறோம், ஐயோ ரெட் லைட் எரியுது, நம்ம ஒழுங்காக ஓட்டலைன்னு அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம வண்டியோட அந்த ஒரு ஆக்சலரேஷன் ஸ்பீடு எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துக்கலாம். என்னதான் இருந்தாலும் இந்த 125 CC செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது இங்கே ஹெவி காம்படிஷன் இருக்குது. அந்த ஹெவி காம்படிட்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் வேறு லெவலான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆமாம், இப்போ இதோட காம்படிட்டர்ஸ்னு பார்க்கும்போது சுசுகி ஆக்சஸ் எடுத்துக்கலாம், அதுக்கிட்டலாம் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் உங்களுக்கு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி வரைக்கும் இருக்குங்க. ஃபீச்சர் செக்மெண்ட்டில் ஓவராலாக ஒரு 3-star வச்சுங்களேன், ஏன்னா மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. பட் இருந்தாலும் போதும்ன்ற ஒரு லெவலில் இருக்குச்சிரு. ஓகே, அதுக்கடுத்து நம்மளுக்கு வண்டி உங்களுக்கு பிரேக்ஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பேக்கில் ட்ரம் பிரேக், ரெண்டு பிரேக்கிங்குமே சும்மா சொல்லப்படாதுங்க, நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது. பிரேக்கிங்லாம் எந்த வித பிரச்சனையுமே இல்லை, பிரேக்கிங் பைட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் நான் அந்த ஒரு எஸ்டிபி ஏதோ ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்கிறாங்க இல்லையா, அதான் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. அதுக்கடுத்து ஃபீச்சர் விஷயத்தில் நான் ஒரு ரெண்டு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். அது என்னென்னா வச்சிங்கன்னா, இதில் வந்து இந்த டிவிஎஸ் இன்டெலிஜென்ட் கோன்னு ஒரு பேட்சிங் பார்த்துருப்பீங்க, அந்த பேட்சிங் வேறு ஒன்றும் இல்லை. இந்த
ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டமை தான் அவங்க டிவிஎஸ் அதை மாதிரி பிராண்டிங் பண்ணி அவங்க வண்டியில் இது பண்ணியிருப்பாங்க. இந்த டிவிஎஸ் அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம்னா என்னென்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த ரைட் சைடில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, அதை ஆன் பண்ணுறது மூலமாக நீங்கள் அந்த சிஸ்டத்தை ஆன் பண்ணிக்கலாம். அந்த சிஸ்டம் ஆனில் இருக்கும்போது என்ன ஒரு விஷயம்னா வச்சுங்களேன், நீங்கள் இப்போ சப்போஸ் வண்டி ஓட்டு போயிட்டு இருப்பீங்க, டிராஃபிக்கில் ஒரு 10 செகண்ட் நிறுத்துறீங்கன்னா வச்சுங்களா, ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணும், செல்ஃப் கொடுக்கணும் இல்லையா. பட் ஆனால் இந்த சிஸ்டத்தில் செல்ஃப் கொடுக்க தேவையில்ல, நீங்கள் வெறும் ஆக்சிலேட்டர் அதான் இந்த த்ராட்டில் இருக்குது இல்லையா, அதை த்ராட்டில் பண்ணாலே போதும் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம். இது நீங்கள் தேவைன்ற போது போட்டுக்கலாம், தேவையில்லாத போது நிறுத்திக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், அந்த டிவிஎஸோட அந்த பாடி பேலன்ஸ் டெக்னாலஜி இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னும் போது வண்டி வெல் ஸ்டேபிளாக இருக்குது. ஆமாம், வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பக்கா, எந்த சைடு அன்னிவனாக போகலை அப்படி இப்படின்னு வண்டிலாம் ஒரு சில வண்டிலாம் இழுக்கும் இல்லையா, நம்ம ஒரு சில கொஞ்சம் அதிக ஸ்பீட் போகும்போது. இந்த வண்டிலாம் அப்படி இல்லவே இல்லை, நல்ல ஸ்பீட் போனாலும் வண்டி அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது, அதெல்லாம் ஈஸியாகவும் ஓட்ட முடியுது. இன்னொரு விஷயம், அது ஒரு சூப்பரான ஃபீச்சர், அதனால வச்சுங்க அந்த ஃபியூல் லெட். ஆமாம், இது வரைக்கும் எந்த ஸ்கூட்டர்லையுமே இது மாதிரி பார்த்துக்க மாட்டீங்க. ஒரு சில பழைய ஸ்கூட்டர் இருந்துச்சு, பட் இப்போதைக்கு இது ஒரு ஸ்கூட்டரில் மட்டும்தான் இந்த ஒரு சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இந்த ஃபியூல் லெட் வரும், கிட்ட வாங்களேன் காமிக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இந்த ஃபியூல் லெட் வரும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது ஆக்சஸ் பண்ணுறது இப்படி ஃப்ரண்ட்டில் தள்ளி இப்படி திறந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது திறந்துக்கும். நீங்கள் இங்கே ஈஸியாக பெட்ரோல் போட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே உங்களுக்கு பெட்ரோல் போட்டு டேங்க் இங்கே இருக்கும், இங்கே ஸ்டோர் ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோர் இருக்கும், பெருசாக இருக்குது. சரி, ஓகே. கடைசியாக ப்ரைசிங் செக்மெண்ட், ப்ரைசிங் செக்மெண்ட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு இந்த ஸ்கூட்டரோட பேஸ் வேரியண்ட் எங்கள் ஊரில் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா வச்சிங்கன்னா 1,02,000 கிட்ட வருது. டாப் வேரியண்ட்டு 1,09,000. இந்த டாப் வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு அலாய் வீல்ஸு வித் டிஸ்க் பிரேக் வரும். இந்த பேஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு நார்மல் வீல்ஸு ப்ளஸ் ட்ரம் பிரேக்கு, அதில் மிட் வேரியண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த மிட் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸு, பட் ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ரம் பிரேக்ஸ் தான் வரும். மற்றபடி இந்த மூணு வேரியண்ட்லேயும் இன்ஜின் செக்மெண்ட்டும் சரி, ஃபீச்சர்ஸும் சரி, எல்லாமே ஒன்று தான். சரி, ஓகே. முதல்ல எனக்கு 1,10,000 பட்ஜெட்டு, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஃபேமிலி யூசேஜ் பண்ணும், அதுக்கடுத்து எனக்கு வண்டியெலாம் நிறையா பொருள் வச்சு கேரி பண்ணும், ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், லுக்கு முக்கியமாக டீசெண்டாக இருக்கணும்ப்பான்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ. பட் ஆனால் இந்த வண்டியில் ஒரு சில மைனஸும் இருக்குது, அதுனால் இந்த குவாலிட்டி. ஆமாம், பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இல்லை, ரொம்ப ஒரு சுமாரான ஒரு பிளாஸ்டிக், கொஞ்சம் சுமாரான ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி. இதை தவிர்த்து பெருசாக அந்த வண்டியில் மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. சரி, ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை, சி யூ லேட்டர். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோரி தமிழ். இன்னைக்கு நம்ம முடியல, இது ஃபஸ்ட்ல இருந்து போட தெக்கிட்டம்பர். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோரி தமிழ். இன்னைக்கு நம்ம முடியல, ஏய் திரும்பி தைக்கிட்டேன்டா, பஸ்லேருந்து போடுறா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோரி தமிழ். இன்றைக்கி நம்ம கூடிய இந்த 2023 டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 இருறா என்ன இது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், இது ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்கூட்டராக இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு